நாதஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்ரீராம் பேசிக்கிட்டு இருக்கேன். எஸ், கருப்பு சட்டையெல்லாம் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒரு கருப்பு நாளாக தான் வந்து நேற்று நைட்லேருந்து நம்ம எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வேர்ல்டு கப்பில் தோத்துடுச்சுன்னு சொல்லாமல் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எப்பயுமே ஒரு ஹாப்பியான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ ஆஸ்திரேலியா நல்லா விளாண்டாங்க, ஒரு பெட்டர் டீமாக இருந்து ஃபீல்டிங் எல்லாமே அவ்வளோ பக்காவாக பண்ணாங்க இல்லையா. ஸோ எங்கெல்லாம் நம்ம வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் அடித்தாலுமே ஆஸ்திரேலியா போய் பாஞ்சு பாஞ்சு பிடிச்சி அதை சேவ் பண்ணி ரன்னுன்றதை வந்து நம்மளுக்கு பெருசாக வந்து லீக் ஆகாமல் விட்டாங்க. அண்ட் அதே நேரத்தில் பவுலிங்லேயுமே வந்து நம்ம இந்தியா கொஞ்சம் நல்லா தான் ஃபஸ்ட்டு ஒரு 10 ஓவர் சூப்பராக போட்டிருந்தாலுமே, அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் 6-4 வர ஆரம்பிச்சிச்சு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ குட் ஷோ அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். எப்பயுமே ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒன் சைடடாக இருந்துட முடியாதுல்ல. பட் நேற்று வந்து ஆரம்பித்ததுலேருந்து ஒன் சைடடாக இருந்த மாதிரி தான் இருந்தது. அப்படி இல்லை தான், பட் இருந்தாலுமே இணையத்தில் நிறைய பேர்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இல்லை இல்லை இது சரியாக வராது அப்படின்ற மாதிரி சில பல நெகட்டிவான ஒரு இதுவும் சுற்றிக்கிட்டு இருந்தது. அண்ட் அதுக்கேற்றா போலேயே அண்ட் இன்னொரு ஒரு திங் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, பேட் கம்மின்ஸ் வந்து ஒரு இதில் சொல்லியிருந்தார், ஒரு மொத்த க்ரௌடுமே வந்து சைலன்ஸ் பண்ணும், ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் அப்படி பண்ணோம் அப்படின்ற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தார். அண்ட் அதே மாதிரி அவர் வந்து சொல்லியும் சரி செஞ்சியும் காட்டிட்டார். பாருங்கள், வாயெல்லாம் குளருது, என்ன பண்ணுறது, டீம் இண்டியா நல்லா தான் வின் பண்ணி நல்லா தான் விளாண்டிங்க, ஹார்ட் லக், என்ன பண்ணுறது. நம்ம டீம் இண்டியாவை என்றைக்குமே வந்து ப்ளேம் பண்ண முடியாது, பிகாஸ் எல்லாருமே அவங்கவுங்களோட ரோலை கரெக்டாக தான் பண்ணாங்க. சில பல மிடில் ஆர்டர் அதெல்லாமே கொஞ்சம் குளறுபடியாக இருந்த வேலையில் ஃபைனல்ஸில் வந்து கரெக்டாக நம்ம தோத்துட்டோம் அப்படின்னும் போது எதுவும் பண்ண முடியாதுங்க, எதுவும் பண்ண முடியாது. திருப்பி திருப்பி என்ன சொல்ல வைக்காதீங்க, எவ்வளோ சோகமாக இருக்குது தெரியுமா எனக்கு. நான் ஒரு கிரிக்கெட் ஃபேனே கிடையாது, எனக்கு வந்து கிரிக்கெட்டை பற்றி அவ்வளோ தெரியாது முதல்ல. பட் இருந்தாலுமே வேர்ல்டு கப் அப்படின்னும் போது எல்லோரும் பார்க்குறாங்க, நம்மளும் பார்க்கலான்னு இல்லாமல் நம்ம இந்தியாவுக்காக பார்த்தேன், தோத்துட்டோம் அப்படின்னு எனக்கு வேறு பயமாக இருக்குங்க, நான் பார்த்ததால் தான் தோத்திக்கிட்டு போத்தோன்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆஸ்திரேலியா நல்ல ஒரு ஆட்டத்தையே வெளிப்படுத்தியிருந்தாங்க. இதெல்லாம் ஓகே, பட் என்ன இப்போ மெயினான மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான ஒரு விஷயம் நடந்திருக்குது. திருப்பதியில் நம்ம எல்லாம் வந்து கோவிந்தாவை கும்பிட போயிருப்போம் இல்லையா. ஸோ அங்கே வந்து ஒருத்தர் தோத்துருச்சுன்னு தாங்க முடியாமல் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். இது நம்ம வந்து என்ன தான் வந்து ஒரு ஃபன்னியாக அது ஒரு கேம் தான் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே, கிரிக்கெட் இஸ் அ எமோஷன், பிகாஸ் நிறைய பேர் வந்து அதை ஒரு இதுவாக பார்த்துட்ருக்காங்க, அவங்களோட ஒரு அங்கமாக பார்த்துட்ருக்காங்க கிரிக்கெட் அப்படின்றத. அண்ட் அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம இந்தியா தோற்றுறதின் காரணம், தோற்று போச்சு இல்லையா, அதோட ரீசனாக ஒருத்தவர் வந்து அவரோட உயிரை வந்து விட்டுருக்கிறாரு, அண்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு ரொம்பவே சேடாக தான் இருக்குது, பிகாஸ் நிறைய பேர் அது வந்து மோர் லைக் அ கேம், இது வந்து ஒரு அவங்களோட பார்ட் ஆஃப் லைஃபாக பார்த்துட்ருக்காங்கன்னும் போது அவங்களுக்கே புரியும் அதுக்கான அந்த கஷ்டம் அப்படின்றது. அண்டு இன்னொரு ஒரு இன் அதர் ஹேண்ட், அதாவது நம்ம பேட் கம்மின்ஸ் ஜெயிச்சுட்டு செம சந்தோஷமாக எல்லாமே பண்ணலாம், வி ரெஸ்பெக்ட் பேட் கம்மின்ஸ் ஹோல் ஹார்ட்டட்லி, ஒரு வேர்ல்டு கப் மேலே சும்மா கால் வச்சுட்டு இருக்க மாதிரி. இது வந்து சர்ச்சையை கலப்பிச்சான்னு கேட்டிங்கன்னா சர்ச்சையெல்லாம் கிடையாது, அவர் ஜெயிச்சார், அவர் கப்பை எப்படி வேணால் வச்சுட்டு. மெஸ்ஸி வந்து படுத்துட்டு இருக்கும்போது தூங்குற மாதிரி, கப்போட தூங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார், செம்ம ட்ரெண்ட் ஆச்சு. அண்டு நம்ம அர்ஜென்டினா கூட இப்போ வேர்ல்டு கப் ரீசெண்டாக ஜெயிச்சது இல்லையா. ஸோ அதில் வந்து எம்மி மார்டினியஸ் அப்படின்றவர் வந்து வேர்ல்டு கப் எந்த ஒரு கோல் வந்து ஒரு டேஞ்சரஸான கோல் வந்து சேவ் பண்ணார், அவர் கோல் கீப்பர்ன்றதுனால சேவ் தான் பண்ணியிருப்பார், சேவ் பண்ணார். அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்போட டாட்டூ வந்து போட்டு செம்மையாக ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தார். பட் இந்த இடத்துல நம்ம வந்து இது தப்பாலாம் போர்ட்ரேட் பண்ணல, பட் இருந்தாலும் இதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். வேர்ல்டு கப்புன்றது வந்து நிறையா டீம்ஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க, அதுக்காக வந்து எவ்வளோ பேர் வந்து வேர்ல்டு கப் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், பிகாஸ் சவுத் ஆஃப்ரிக்காலாம் ரொம்ப ட்ரை பண்ணி வேர்ல்டு கப் அப்படின்றது வந்து இப்போ கிடைக்காம இருக்குது அவங்களுக்கு. இவங்க 5 தடவை ஜெயிச்சிருக்காங்க, இப்போ இது 6வது தடவை அப்படின்ற ஒரு ரொம்ப ஒரு தெனாவட்டா அப்படி இருக்காங்களான்னு தெரியல, பிகாஸ் அது ஸ்போர்ட்ஸ் மேனுன்னும் போது கண்டிப்பாகவே மதிப்பாங்க. பட் ஏன் அப்படி ஒரு ஃபோட்டோவை போட்டாருன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் ஆல்ரெடி நாங்கள் வந்து தீபாவளிக்கு மீந்து போன பட்டாசெல்லாம் நேற்று வெடிக்கலான்னு எடுத்து வச்சுருந்தோம், வெடிக்க முடியாமல் பண்ணிட்டீங்க, இப்படி வந்து போஸ்ட்டை போட்டு பட்டாசு இல்லாமல் மனசில் வந்து வெடிக்க வச்சுட்ருக்கீங்க, உள்ளுக்குள்ளே போட்டு அவன் அவன் ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி இப்போ வந்து பேசிக்கிருக்காங்க. அண்ட் ரிக்கி பாயிண்டிங்கை பற்றி ஒரு ஃபால்ஸான நியூஸுமே வந்திருக்குது, இந்த மாதிரி கிரிக்கெட் மாஃபியா பிசிசிஐயை பார்த்து சொல்லிட்டாரு அப்படின்லாம். பட் அப்படிலாம் எதுவும் கிடையாது, பிகாஸ் நாங்கள் நான் பர்சனலாக அதை செக் பண்ணும்போதே அந்த மாதிரி ஃபாக்ஸ் கிரிக்கெட்டில் எதுவுமே அது எந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை. இப்போ என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஹேட்ரட்லாம் தப்பு தப்பாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கு எதிர்க்க. ஸோ அதெல்லாம் வேணாம், ஓகே, நம்ம ஸ்போர்ட்ஸை ஸ்போர்ட்ஸாக பார்ப்போம். அண்ட் யார் பெஸ்ட்டோ அவங்க வந்து எண்ட் ஆஃப் த டே அதை வின் பண்ணிட்டு போகிறாங்க. விராட் கோலிக்கு கூட பெஸ்ட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்செலாம் வந்து கொடுத்துருந்தாங்க. பாவம், எல்லோரும் பார்க்கும்போது ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக வந்து நல்லா வந்து ஃபீல்டிங்லாம் பண்ணாங்க, முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்த்தோம். அண்ட் சில இடத்துல நம்ம வந்து அதை அவங்க நம்மளை விட கொஞ்சம் பெட்டராக பண்ணிவிட்டு வேர்ல்டு கப் அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த 4 வருஷம் கழித்து நம்மளுக்கு வந்து திருப்பி சான்ஸ் கிடைக்கும். பட் இந்த மாதிரி ஒரு இந்தியன் சுச்சுவேஷனில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே கிடையாது, 500 கண்ட்ரி தான் அதை ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க.
லெட்ஸ் வெயிட். நம்ம வந்து ஹோப்பை தான் வைக்கணும், அடுத்த வேர்ல்ட் கப்பில் நம்ம வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நாதாஸ் மீடியாவும் வந்து ப்ரே பண்ணது இந்தியா ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நீங்களும் அப்படி நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே லைக் பட்டனை தட்டி விடுங்க. அண்ட் ஆஸ்திரேலியா ஜெயிச்சது இல்லையா, உங்கள் மனநிலை எப்படி இருக்குது அதெல்லாம் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகே, ரொம்ப வந்து பேசி மொக்க போடாமல் எனக்கு இன்னும் வந்து இதுலேருந்து நான் மீளலை. இன்னும் ஒரு வீடியோவில், சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென், பை ஃப்ரம் ஸ்ரீராம். மறக்காமல் நாதாஸ் மீடியாவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து புதுசான வீடியோஸ்லாம் உங்களை தேடி வரும். சரி ஓகே கைஸ், அப்புறமா டேக் கேர், நல்லா இருங்க, ஜாலியாக இருங்க, வரேன்.